அன்பான அப்பாவிடம் இன்று வதனத்தில் போக் எடுத்துக்கொண்டு சென்றேன். பாபாவின் அருகில் நான் சென்றவுடன் இன்று வதனத்தினுடைய காட்சியானது மிகவும் சூட்சும ரூபத்தில், மிகவும் தனிப்பட்ட ரூபத்தில் பார்க்க தோன்றியது, மேலும் அனுபவம் ஆனது. இன்று வதனத்தில் அன்பான அப்பா விசேஷமாக தன்னுடைய ஆதி ரத்தினங்களையும் தாதிகளையும் தாதாக்களையும் ஒரு சில மூத்த சகோதரர்களையும் அன்பாக எமர்ஜ் செய்திருந்தார். எமர்ஜ் செய்ததின் கூடவே சூட்சும வதனத்தில் மிகவும் அழகான ரூபத்தில் ஒரு லைட்டினுடைய அந்த லைட்டானது ஃபரிஸ்தாக்களைப் போல தோன்றியது. பாபா கூறினார், குழந்தாய், இன்று அமிர்த வேளையிலிருந்து பாபாவுடைய குழந்தைகளுடைய நினைவானது வதனத்தில் வந்து அடைந்து கொண்டிருந்தது. பாபாவும் பல இடங்களுக்கு சென்றிருந்தார். அமிர்த வேளையில் பல இடங்களுக்கு பாபா சென்றிருந்தார். பாபா கூடவே இதுவும் பார்த்தார். ஜனவரி மாதத்தில் விசேஷமாக இன்று தன்னுடைய தபஸ்யாவில் பல குழந்தைகள் அமர்ந்திருக்கின்றார்கள். மற்றவர்கள் மனதார அன்பால் அந்த பாட்டை பாடிக்கொண்டிருந்தார்கள். பாடிக்கொண்டே இன்று வதனத்தில் மிகவும் அழகான ரூபத்தில் வதனத்தில் வந்து சேர்ந்தார்கள். மேலும் பல சென்டர்களின் இருந்து அலங்கரிக்கப்பட்ட போக் தட்டுக்கள் பாபா முன் வந்து சேர்ந்தது. பாபாவின் மீது இன்று தனிப்பட்ட அன்பு இருந்த காரணத்தினால் வதனத்திலும் கூட மிகவும் அழகான போக் தட்டுக்கள் அலங்கரித்து வைக்கப்பட்டது. அந்த அலங்கரிப்பில் குழந்தைகளுடைய அன்பு வெளிப்பட்டது. ஒவ்வொரு குழந்தையும் உள்ளத்தால் இந்த ஒரு சப்தம் வெளிப்படுகிறது. பாபாவினுடைய பொருட்டு இன்று விதவிதமான போக் செய்ய வேண்டும். போக் பாபாவிற்காக எடுத்து வர வேண்டும் என்று தன்னுடைய அன்பினுடைய பிரதிபலனை போக் ரூபத்தில் சங்கல்பத்தின் மூலம் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். பாபா ஃபரிஸ்தா ரூபத்தில் தென்பட்டார். சிறிது நேரத்திற்கு பிறகு பாபாவினுடைய கழுத்தில் மிகவும் அன்பான ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாலை தென்பட்டது. அந்த மாலைக்குள் நமது தாதிகள் ஃபரிஸ்தா ரூபத்தில் தென்பட்டார்கள். அந்த மணி மாலையில் பல குழந்தைகள் பிரகாசிக்கக்கூடிய ரூபத்தில் தென்பட்டார்கள். பாபாவுடைய கழுத்தில் மணி ரூபத்தில் அனைவரும் ஜொலித்து கொண்டிருந்தார்கள். அந்த மாலையானது சிறிது சிறிதாக பெரியதாகி கொண்டே போனது. பாபா தன்னுடைய இரண்டு கரங்களையும் விரித்து அந்த மாலையை தாங்கிக் கொண்டார். குழந்தைகளுக்கு பாபாவின் மீது அந்த அளவு அன்பு இருந்தது. ஆகையினால் மாலையானது பெரிதாகி கொண்டே இருந்தது. பாபாவுடைய கரங்களும் பெரியதாகி நீண்டிக்கொண்டே இருந்தது. இன்று இப்படி வதனத்தினுடைய காட்சியானது நான்கு புறமும் மிகவும் அன்பாக இருந்தது. நான் நான்கு புறங்களிலும் குழந்தைகளை பார்த்து கொண்டே இருந்தேன். பாபாவுடைய கரங்களானது அந்த அளவு பெரிதாகி கொண்டே இருந்தது. பாபா தன்னுடைய கரங்களை பெரிதாகி கொண்டே இருந்தார்.
அந்த அளவு குழந்தைகளின் மீது பாபாவிற்கு அளவற்ற அன்பு இருந்தது. அனைத்து குழந்தைகளையும் தன்னுடைய கரங்களில் அனைவரையும் அணைத்து கொண்டார். இன்று முக்கிய நாளாக இருக்கக்கூடிய காரணத்தினால் மிகவும் சந்தோஷமாக, குஷியாக, சிநேகத்தினுடைய காரணத்தினாலும் அப்பேற்பட்ட நாளில் விசேஷமாக குழந்தைகளுடைய நினைவும் பாபாவிற்கு வருகின்றது. குழந்தைகளும் பாபாவுடைய விசேஷ நினைவு வருகின்றது. குழந்தைகளும் பாபாவுடைய சிநேகத்தில் பாபாவுடைய வீட்டிற்கு வந்திருக்கின்றார்கள். உள்ளத்தினுடைய அன்பு, உள்ளத்தினுடைய சிநேகம் விசேஷமாக டெல்லி, ஆக்ரா மற்ற இடங்களிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய குழந்தைகள் யாவரும் அமர்ந்திருக்கின்றார்கள். பாபாவுடைய வீட்டில் பாபா இந்த விசேஷமாக நான்கு புறத்தில் உள்ள குழந்தைகளை பார்க்கின்றார். தேசமாக இருக்கட்டும், விதேசமாக இருக்கட்டும், அனைத்து குழந்தைகளும் மிகவும் அன்பாக பாபாவை நினைவு செய்கின்றார்கள். பாபாவும் அன்பாக அந்த குழந்தைகளை நினைவு செய்து கொண்டிருக்கின்றார். பாபாவின் முன்னே மிகவும் அலங்கரிக்கப்பட்ட தட்டுக்கள் குழந்தைகள் வைத்திருந்தார்கள். பாபாவினுடைய திருஷ்டி ரத்தினங்கள், தாதிகள், இவர்கள் ஃபரிஸ்தா ரூபத்தில் உங்களுக்காக வெயிட் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் ஃபரிஸ்தா ரூபத்தில் சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாபா இந்த தாதிகளையும் இன்று விசேஷமாக எமர்ஜ் செய்திருக்கின்றார். பாபா எமர்ஜ் செய்த காரணத்தினால் ஆதி ரத்தினங்கள் அனைவரும் இன்று வதனத்திற்கு வந்துவிட்டார்கள். இப்படி கூறிக்கொண்டு இன்று பாபா போக் பிளேட்டின் மீது தன்னுடைய திருஷ்டியை கொடுத்தார். அதற்கு பிறகு அடுத்து பாபா கூறினார், குழந்தாய், இப்பொழுது நீ சாக்கார வதனத்திற்கு சென்று விடு. ஏனென்றால் பாபாவிற்கு பல இடங்கள் செல்ல வேண்டி உள்ளது என்று கூறி சாக்கார வதனத்திற்கு அனுப்பி வைத்தார். ஓம் சாந்தி. அமைதி எங்கும் நிலவ நிலவ யோகதானம்.